இந்த பழம் மட்டும் சாப்பிடாதீங்க, உயிரே போயிடும். என்ன பழம் தெரியுமா? பாதிப்பை ஏற்படுத்தி உயிரை பறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பப்பாளி வந்து இப்போ எல்லா காலத்திலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் ஏ, சி, பி, இ இந்த விட்டமின்ஸ் இருக்குது. பழத்திலேயே ஈஸியாக செரிமானமாகக்கூடிய ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது தான் பப்பாளி. இது பலருக்கு ரொம்ப விருப்பமான பழமும் கூட. இருந்தால் கூடயும் பப்பாளியை ஒரு சிலர் சாப்பிட்றது தவிர்க்கணும். இப்போ பப்பாளியை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு பார்க்கலாம். ஆஸ்துமா. ஆஸ்துமா இல்லைன்னா வேறு ஏதாவது சுவாச பிரச்சனை இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் பப்பாளி பழத்தை சாப்பிடாதீங்க. ஏன்னா பப்பாளியில் பாப்பைன் இருக்கும். இது பிரச்சனை இருக்கவங்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தி சுவாசிக்கிறதுல பிரச்சனையை உண்டாக்கும். கர்ப்பிணிகள். பப்பாளி வந்து கருப்பையில் இருக்கக்கூடிய கருவுக்கு தீங்கு விளைவுக்கும், முக்கியமாக கரு சிதைவை கூட ஏற்படுத்தும். ஸோ இந்த பழத்தை கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது. மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலை இருக்கக்கூடிய நோயாளிகள் பப்பாளியை டாக்டருடைய கன்சல்டேஷன் மட்டும்தான் இருந்தால் சாப்பிடணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பாப்பைன் வந்து பீட்டா கரோட்டினும் மஞ்சள் காமாலையை இன்க்ரீஸ் பண்ணிடும். அறுவை சிகிச்சை நோயாளிகள். அறுவை சிகிச்சை செய்தவங்க சில வாரங்களுக்கு பப்பாளி சாப்பிட்றத தவிர்க்கணும். ஒருவேளை சாப்பிட்டா அதனால் வரக்கூடிய காயம் சீக்கிரமாக ஆறாமல் பாடப்படுத்திடும். இதய நோய். இதய நோய் இருக்கவங்க பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா அதிக அளவு பப்பாளி சாப்பிட்டா இதய துடிப்பை குறைச்சி உயிருக்கை ஆபத்தை உண்டாக்கும். பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா கடுமையான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பிடிப்பு இதெல்லாத்தையுமே உண்டு பண்ணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.